வணக்கம். இப்போ நாம் இந்த வீடியோவில் கமாடிட்டி ப்ராடக்ட்ஸ்க்குரிய பிரேக் அவுட் ரேஞ்சஸ் பற்றி பார்க்க போகிறோம். வணக்கம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ரிங் பெல் செலக்ட் பண்ணிக்கோங்க. இது மூலிமா உங்களுக்கு தொடர்ந்து இன்ஃபோ வரும். சேனல் நேமை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஹோம் பேஜ் வந்து வரும். ஹோம் பேஜில் பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய வீடியோஸ் இருக்கும், நீங்கள் அது ஸ்ட்ராட்டஜிக்கு பார்க்குறனாலும் பார்க்கலாம். அதே மாதிரி வீடியோக்கு கீழே இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அக்கௌண்ட் ஓப்பனிங்க்குரிய ப்ரொசீஜர்ஸ் வந்து போகும். அதே மாதிரி இப்போ நீங்கள் அட்வான்ஸான ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி பற்றி எதுவும் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா இங்கே இருக்க நம்பர் வந்து காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கைடன்ஸ் கிடைக்கும். வணக்கம். இப்போ நாம் இந்த வீடியோவில் கமாடிட்டி ப்ராடக்ட்ஸ்க்குரிய பிரேக் அவுட் ரேஞ்சஸ் பற்றி பார்க்க போகிறோம். அதாவது இந்த ரேஞ்சஸ் தெரிஞ்சுக்கிற மூலிமா நம்மளாலே ஓனாக ட்ரேடிங் பண்ண முடியும். அதுக்கு இந்த வீடியோ ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு மார்னிங்கில் க்ரூட் ஆயிலில் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். க்ரூட் ஆயில் பார்த்தீங்க அப்படின்னா 3952 ரேஞ்சில் ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆனதுலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் கொஞ்சம் நேரம் சைட்வேஸில் இருந்துச்சு. அந்த மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆஃப்டர்நூனுக்கு அப்புறமா ஹையில் பிரேக் அவுட் ஆனதுலேருந்து மார்க்கெட் நல்ல ஒரு பையிங் ட்ரெண்டில் மேலே போய்கிட்டு இருக்கு. ஸோ இப்போ இருக்கபடி வியூ படி பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் ஓவரால் லுக்கில் புல்லிஷ் ட்ரெண்டில் மேலே தான் வந்து போய்கிட்டு இருக்கு. இன்னமும் வந்து ஃபர்தராக வந்துட்டு மேலே தான் வந்து ஈவினிங்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா மேலே தான் போகும் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது. இப்போதைக்கு வந்து 4000 ரேஞ்ச் கிட்டே இருக்கிறதுனால கொஞ்சம் காஷியஸாக இருந்துட்டு மார்க்கெட் வந்து 4000 ரேஞ்ச் பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் இந்த ரேஞ்ச் 4000 கிட்டே கொஞ்சம் டர்ன் ஓவர் ஆக சான்ஸ் இருக்குது. ஸோ 4000 ரேஞ்ச் பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா நல்ல ஒரு ஈவினிங்கில் அகைன் ஒரு நியூ ட்ரெண்ட் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ நம்ம வந்து 4000 ரேஞ்ச் பிரேக் அவுட் ஆச்சுன்னா இன்னமும் நல்ல ஒரு புல்லிஷ்னஸ் வந்து ஈவினிங்கில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி ட்ரெண்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3960 ரேஞ்ச், இந்த 3960 ரேஞ்ச் பிரேக் ஆச்சுனாலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மறுபடியும் ட்ரெண்டு வந்து டவுன் சைட் வரக்கூடிய சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ 3960 ரேஞ்சை கொஞ்சம் வாட்ச் பண்ணிக்கோங்க. இந்த ரேஞ்ச் பிரேக் ஆச்சு அப்படின்னா டவுன் சைடில் வரக்கூடிய சான்சஸ் இருக்கனால ட்ரெண்ட் ரிவர்சல் ஆகும் சான்ஸ் இருக்குது. அடுத்து இப்போ காப்பரில் பார்க்கலாம். காப்பர் பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பனிங்கில் நல்ல ஒரு மூமெண்ட் கொடுத்துச்சு ஒரு 439 ரேஞ்ச் கிட்ட. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து அந்த ரேஞ்சே வந்து கண்டினியூ பண்ணி போய்கிட்டு இருக்கு. ஸோ இப்போ இருக்க வியூ படி பார்த்தீங்க அப்படின்னா காப்பர் வந்து ஒரு சைடு வேஸில் தான் இருக்குது. ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து 440 ரேஞ்ச் ஒரு பிரேக் அவுட் ஆகும். அதே மாதிரி டவுன் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா 438.50 வந்து ஒரு பிரேக் அவுட் ஆகும் இருக்குது. மார்க்கெட் இதுக்குள்ளே வந்து இன்பிட்வீனில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்குவீஸ் ஆகி போய்கிட்டே இருக்குது. ஸோ இப்போ இருக்க வியூ படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காப்பர் வந்துட்டு 440 ரேஞ்ச் பிரேக் ஆச்சு, இந்த 440க்கு மேலே போச்சு அப்படின்னா அப்போதைக்கு ஒரு பையிங் ட்ரெண்ட் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி டவுன் சைடில் 438.50 ரேஞ்ச் பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா அப்போதைக்கு மார்க்கெட்னுடைய ட்ரெண்டு டவுன் ட்ரெண்டாக மாறும். இப்போ இருக்க வியூ படி பார்த்தீங்க அப்படின்னா காப்பர் வந்து ஒரு சைடுவேஸில் தான் இருக்குது. அடுத்து ஜிங்க் பார்க்கலாம். ஜிங்க் பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பனிங்கில் ஒரு நல்ல மூமெண்ட் கொடுத்துச்சு. அதுக்கப்புறம் ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து அந்த ரேஞ்சுக்குள்ளே ஒரு 1 பைசாக்குள்ளே தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 50 பைசாக்குள்ளே தான் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ ஓவரால் லுக்கில் மார்க்கெட் வந்து கொஞ்சம் ஒரு ஸ்மால் மூமெண்ட்டாக இருந்தாலும் ஓவரால் லுக்கில் பார்த்தீங்க அப்படின்னா ஜிங்க் வந்து கீழே தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது. இதனுடைய ட்ரெண்ட் வந்து ரிவர்சல் ஆகக்கூடிய சான்சஸ் பார்த்தீங்க அப்படின்னா 190.70 ரேஞ்சுக்கு மேலே தான் வந்து இதனுடைய ட்ரெண்ட் வந்து ரிவர்ஸ் ஆகக்கூடிய சான்சஸ் இருக்குது. ஸோ 190.70 ரேஞ்ச் பிரேக் ஆச்சுன்னா மட்டும் நீங்கள் வந்து அப்செட் வியூவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். 190.70 ரேஞ்ச் பிரேக் அவுட் ஆகலை அப்படின்னா அப்போதைக்கு நீங்கள் மார்க்கெட் வந்துட்டு கீழே தான் வந்து போகும் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ 191 கிட்டே போகையில் பை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு நல்ல ஒரு அப்செட் வியூ வந்து நீங்கள் கிடைக்கும். ஸோ இப்போ இருக்கிற வியூ படி மார்க்கெட் டவுன் சைடில் கீழே தான் வந்து வரும். இது போக நாங்கள் அட்வான்ஸான ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியும் லெவல்ஸும் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். அதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்னுடைய நம்பருக்கு வாட்ஸ்அப் இல்லாட்டி காண்டாக்ட் பண்ணுங்கள். டிமேட் மற்றும் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் என் நம்பருக்கு கூப்பிடுங்க. இது போன்ற வீடியோஸ் தினமும் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ரிங் பெல் செலக்ட் பண்ணிக்கோங்க. நன்றி.